வணக்கம் குமரி மக்களே, லோ பட்ஜெட்டில் வீடு கட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் அந்த பதிவு. இது வந்து பொட்டல் விஐபி கார்டனில் இருக்குது. பொட்டல் விஐ பொட்டலுங்கிறது ஆக்சுவலி பீச் ரோட்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். பொட்டல் விளக்குலேருந்து லெஃப்ட்டு, என்ஜோ காலனி அந்த லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் தான் வரும். இது வந்து 3.5 சென்ட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு ரொம்ப அழகான வீடு. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங், நல்ல லென்த்தியான ஒரு காரு தாராளமாக இதில் விடலாம். அப்புறமா ரெண்டு மூணு பைக்ஸ் விட்டுக்கலாம், ஒரு கார் தான் விடலாம். செட் பேக்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் படி செட் பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளியேயுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று, கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு பைப்போட ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா சும்மா இதெல்லாம் கழுவி விடுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே பார்க்கலாம். ஸோ 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடு, இது ஒரு மாடி வீடு தான். மேலே வேணும்னா உங்களுக்கு கட்டிக்கலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடு பார்த்துட்ருக்காங்க, ஃபேமிலி யாராவது பார்த்துட்ருக்காங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாட்டியும் அவங்களுக்கு தேவைப்படும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறமா ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு நியாயமான ஒரு ஹாலு, சூப்பரான டிவி யூனிட்டு, இது எல்லாமே யூபிவிசியில் அழகாக செஞ்சுட்டாங்க. நல்ல லுக்கு கொடுக்குது, ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி, சின்ன வீடு மாதிரியே தோணல, ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ண லுக்கு கொடுக்குது. நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கிச்சன். கிச்சன்லேயுமே ஃபுல் மாடுலர் கிச்சன் தான், எல்லா ஒர்க்குமே தரமாக முடிச்சுட்டாங்க, உங்களுக்கு எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. பின் வாசல் ஆஃப் த ஹவுஸ், இங்கே துணி துவைக்கிற கல் எல்லாமே வச்சுருக்காங்க, சூப்பராக இதில் துணி வச்சு துவைச்சிக்கலாம். இதில் பைப் எல்லாமே இருக்குது, இங்கேயே காய போட்டுக்கலாம், மேலே போக வேண்டிய அவசியமே இல்லை. பக்காவான ஒரு ஸ்பேஸு, நல்லா அப்படியே வீட்டை சுற்றி வரலாம், நல்ல செட்பேக்கு, சூப்பராக இருக்குது. நீ கரண்ட்டு கட்டு, அதனால் லைட்டு போட முடியல. மேலே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இங்கே தெரியும். அது பூட்டா வந்த வாப்பா அடித்தா ஒன்றும் இல்லை, நான் இங்கே பேசிட்டு அங்கே எடுத்துடுறது. இது எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்ஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும், சூப்பரான ஸ்ட்ரிப் லைட்ஸ், ரொம்ப ஃபால் சீலிங் பண்ணல, அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும், வார்ம் லைட்டு சூப்பராக இருக்கும். நைட்டு சான்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ இது வாஷ் ஏரியா, இது வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான ஒரு 20 ஆம்பியர் சுவிட்சு, நல்ல ஹைஃபை சுவிட்ச், நல்ல சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாஷ் ஏரியா இதெல்லாம் இந்த வாஷ்பேஷன்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இந்த இடத்த நீங்கள் ஒரு டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சேர் போட்டு ஒரு டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ட்ராயர்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு கண்ணாடி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப அழகான ஒர்க்கு, சூப்பராக இருக்குது இந்த ஒர்க் எல்லாமே. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஒர்க் எல்லாமே, லைட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பாத்ரூம் டைவர்ட்டர் எல்லாமே வச்சு, லோ பட்ஜெட்டுங்கிறதுனால சும்மா பைப்ஸ் எல்லாம் வைக்கல, ப்ராப்பராக டைவர்ட்டர்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான், எல்லாமே பேரிவேர் தான், லோக்கலாக எதுவுமே வாங்கி போடல. வாங்க இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒர்க் இதெல்லாமே வார்ம் லைட் ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் அந்த ஒர்க் எல்லாமே. இது இன்னொரு பெட்ரூம், சின்ன ஒரு பெட்ரூம், இதுலேயுமே கபோர்டு ஒர்க் எல்லாமே சிம்பிளாக தேவையானது பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப அழகான ஒரு வீடு. மேலே நீங்கள் கட்டணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்காங்க. மேலே ஒரு ரெண்டு வீடு கட்டி வாடகை கொடுக்கணும்னா வாடகை கொடுக்கலாம், அல்லது ஒரு ரூமு என்ன ஒன்று தேவைப்படுதா நீங்கள் சும்மா லோ பட்ஜெட்லேயே ஒரு ரூமை கட்டி ஒரு 3 பெட்ரூம் வீடு ஆக்கிடலாம். சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து விஐபி கார்டன், இது அப்ரூவ்டு பிளாட்டு தான், ஆக்சுவலாக அப்ரூவ்டு பிளாட்டு. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வீடு தான். இப்போ கொஞ்சம் அவுட்ரு கொஞ்சம் இப்போ இது மட்டும்தான் அந்த ஏரியாவில் வீடு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அவுட்ராக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்துலேயே இப்போ போர்வெல் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், அடுத்த வீட்டுக்கான போர்வெல் ஒர்க் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி தான் போர்வெல் போட்டுட்ருக்காங்க. இதில் வேறு 2-3 வீடு வந்து பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்லேயுமே வீடு வரப்போகுது, இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போவே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் இப்போது தந்தி பிரிண்டிங் ஆஃபீஸ்லாம் அதோ ஆப்போசிட்டில் அதிலே தான் இருக்குது. டிடிசிபி அப்ரூவல் லேண்டு தான், லோன் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து எவ்வளோ வேணாலும் லோனும் போட்டுக்கலாம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடு எங்கே வேணாலும் நாகர்கோயில் கன்னியாகுமரியில் விற்கணும் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நிதீஷ் எல்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஓகே.